ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த பலன் தரும் மந்திரங்கள் தொகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் காயத்ரி மூன்று விதமான விநாயக காயத்ரி இருக்குது பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அப்படின்னு எல்லாவற்றிற்கும் மூல முதல் கடவுளாக திகழ்பவன் அந்த விநாயகன் அப்படி எல்லாவற்றிற்கும் முழு முதல் கடவு கடவுளாக திகழும் அந்த விநாயகனை காயத்ரி மந்திரத்தால் நாம் ஜபிப்போம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோத்தயாத் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மந்திரத்துடைய பொருள் ஓம் அப்படிங்கிறதுக்கு வந்து பிரம்மத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம் தத் புருஷாய மேலான கடவுளே வக்ர துண்டாய உடைந்த துண்டுகளை கொண்ட தந்தத்தை உடையவனே தீமகி தியானம் செய்கிறோம் தன்னோ தந்தி யானை முகம் கொண்டவனே பிரச்சோதையாத் உன்னை வணங்குகிறோம் எங்கள் ஞான ஒளியை ஒளிரச் செய்வாயாக இதனுடைய பொருள் பிரம்மத்தை மேலாக கொண்ட கடவுளே உன்னை நான் தியானிக்கிறேன் உடைந்த தந்தம் கொண்ட விநாயகப் பெருமானே என்னுள் இருக்கும் ஞான ஒளியை உய்விப்பாயாக அதனை எனக்கு மேலே எழுந்தருளி செய்து அந்த ஞான ஒளியை எங்கும் பரவச் செய்வாயாக அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் விநாயகனை நாம் வணங்கும் பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம் வணங்கும் பொழுது அதுடைய பலன் இன்னும் இரட்டிப்பாக இருக்கும் நம்ம விநாயகனை வந்து பல வழிகள் சொல்லி நாம் அழைக்கிறோம் லம்போதரன்னு சொல்லுவோம் அவனை வந்து விநாயகன்னு சொல்லுவோம் மஞ்சளில் பிடிச்சு வைப்போம் மண்ணில் பிடிச்சு வைப்போம் இப்படி எப்படி செய்தாலும் ஓடி வரக்கூடிய ஓடி வந்து நமக்கு உதவக்கூடிய அந்த விநாயகனுக்கு இன்னொரு மந்திரம் கூட காயத்ரியில் இருக்குது அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோத்தயாத் மேலான கடவுளே ஏகதந்தம்னா ஒரு தந்தம் கொண்டவனே உடைந்த துண்டுகளை கொண்ட ஏகதந்தம் கொண்டவனே என்னுடைய ஞான ஒளியை ஏற்றுவாயாக அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம் துண்டன் ஏகதந்தன் லம்போதரன் மூணாவதாக லம்போதரன் சொல்லி நாம் அவனை வழிபடக்கூடிய காயத்ரி மந்திரம் ஓம் லம்போதராய வித்மகே மகோதராய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோத்தையாத் லம்போதரன் அப்படின்னா பெரிய வயிறை கொண்டவன் ஏன்னா என்னைக்குமே நம்ம அவனை பானை வயிற்றோனே அப்படின்னு கூட நம்ம அவனை கூப்பிடுவோம் மகோதரன் அப்படின்னா மகோ உன்னதமானவன் மிகவும் உன்னதமானவன் அப்படின்னு அர்த்தம் மகோ உன் மகோன்னதமான ஏகதந்தங்களை உடைய உன்னை பானை வயிறுடையவனை நான் வணங்குகிறேன் எனக்கு ஞான ஒளி ஏற்றுவாயாக அப்படிங்கிறது தான் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரத்துடைய பொருள் ஏன் நாம் காயத்ரி மந்திரத்தில் ஞான ஒளிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா அறிவு விசாலமாகும் பொழுது நாம் அந்த ஞானத்தின் மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதன் மூலம் செயல்படுவதன் மூலம் மற்ற வெற்றிகள் நமக்கு சாதாரணமாகவே கிடைக்கும் அதனால்தான் அந்த மூலக்கடவுளாகிய இந்த விநாயகனை ஏகதந்தன் வக்ரதுண்டன் லம்போதரன் அப்படின்னு பலவிதமாக நாம் அழைக்கிறோம் அப்படின்னு பேரு நாம் கேட்பதையெல்லாம் தரக்கூடிய நாம் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய நம் பிள்ளை எப்படி நாம் சொல்வதை கேட்கிறதோ இன்னைக்கு பிள்ளைகளே நாம் சொல்றதை கேட்கறதில்ல ஆனால் அந்த விநாயகப் பெருமானை நாம் மனமுருக வேண்டினால் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம் வேண்டினால் நாம் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடியவன் நாம் விரும்பியதையல்லையாம் நாம் எது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதோ எது நேர்மையானதோ எது உண்மையானதோ அவை அனைத்தையும் வேண்டும் பொழுது தரக்கூடியவன் இந்த விநாயகன் இந்த விநாயகனை காயத்ரி மந்திரத்தின் மூலமாக வேண்டுவோம் நாம் கேட்கும் வரம் அனைத்தையும் அவன் நமக்கு தரட்டும் நன்றி வணக்கம்